உங்கள் கிராணிஸ் கிச்சன்லேருந்தே உங்கள் கிராண்ட்மா உங்களை வரவேற்கிறேன். ஹெல்த்தி ஃபுட், ஹெல்த்தி லைஃப். இன்னைக்கு நான் செய்ய போகிற டிஷ் வந்து சிக்கன் 65. ரொம்ப சுவையாகவும் இருக்கும், வெளி மசாலா எதுவும் போடாத, வீட்டுக்குள்ளே செய்கிற மசாலா. இப்போது நான் உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். சிக்கன் இப்போ உங்களுக்காகவே சும்மா கை செஞ்சு காட்டுறதுக்காக ஒரு 1/4 கிலோ சிக்கன் தயிர் போட்டு ஊற வச்சுருக்கிறேன். இது ஒரு 1 மணி நேரமாக ஊறியிருக்கு. இப்போ இதுக்குண்டான இன்க்ரீடியன்ஸ் தான் நான் சொல்கிறேன், நீங்கள் அதிகம் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸை மாற்றிக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், பெப்பர். பெப்பர் வந்து ஒரு 1/2 பாருங்கள், ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகம் 1/2 டீஸ்பூன். பட்டை துண்டு பாருங்கள் கொஞ்சமாக. நான் இந்த 300 கிராம் வரைக்கும் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இப்போ கொஞ்சம் உண்டு பட்டை போட்டுக்கிறேன். மணமாக இருக்கும் சிக்கன் 65, மணமாக இருக்கும். இப்போ இது வந்து கிரைண்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, பெப்பரு, ஜீரகம், சோம்பு, பட்டை இந்த பொடி பண்ணி வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இங்கே இஞ்சி வச்சுருக்கேன் அரைச்சிது, பூண்டு வச்சுருக்கேன் அரைச்சிது, காஷ்மீரி சில்லி பவுட்ரு, தேவைக்காய் உப்பு, கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு, கொஞ்சமாக அரிசி மாவு, நல்லா இதுவாக கிறிஸ்பியாக இருக்கும். தேவைக்கேற்ப ஆயில், ஓகேங்களா. இப்போ எல்லாமே கலந்துடலாம். பாருங்க, அரைச்சி வச்ச சிக்கன் பொடி இது. நெக்ஸ்ட்டு, ஏன்னா இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டாலே போதும், நம்ம 300 கிராம் சிக்கன் தானே. இந்த பாருங்க, இது ஒரு 1/2 டீஸ்பூன், இது 1 டீஸ்பூன் போடுங்க. நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும், ஓகேங்களா. வந்து தேவைக்கேற்ப உப்பு. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த மாவெல்லாம் அதில் போட்டுவிடுங்க. அடுத்தது இந்த ஒரு 2-3 டிராப்ஸ் ஆயில் போடுங்க. அப்போ தான் மசாலா கலந்து வரும், சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு சிக்கன் சாஃப்டாக இருக்கும். பாருங்க, இது நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. அவ்வளோதாங்க சிக்கன் மசாலா 65 மசாலா. இது நம்ம வந்து வெளியில் கடையில் வாங்காத ஒரு பொடி. எல்லாம் பிசைஞ்ச வச்சோம். இங்கே பாருங்கள், பார்க்கறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைங்களா, கொஞ்சம் கலர் பொடி. கடாய் சூடாயிடுச்சு, சிக்கன் 65 ஆன இதெல்லாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிப்போம் பொறிக்கிறதுக்காய். அந்த மசாலாவில் நம்ம வெளியிலேருந்து எதுவும் வாங்கி போடலை, நம்மளே தான் ரெடி பண்ணி போட்டோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும், சூடானதும் சிக்கன் பொரிச்சு எடுக்கும். நீங்கள் வீட்லேயே இந்த மாதிரி ஒரு, அதாவது உங்களுக்கு மினிமம் 10 மினிட்ஸ் கூட ஆகாது அந்த மசாலா அது இதனோட சிக்கனோட கலக்கிறதுக்கு. கொஞ்சோண்டு தயிர் போடுங்க ஊற. எண்ணெய் சூடாகட்டும், குயிக்காக முடிக்கலாமா. சாம்பார் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு சிக்கன் கொண்டு வந்துடுங்க, மசாலா ரெடி பண்ணுங்க, அது போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வைங்க, அவ்வளோதான். அதோடு எடுத்து பொரிச்சு விடுங்க. குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் சாப்பிடுங்க, பெரியவங்களும் சாப்பிடலாம் தாராளமாக. ஏன்னா நம்ம வந்து எந்த வித கடையில் இருக்கிற ஆர்டிஃபிஷியல் நம்ம மசாலா போடும், எல்லாமே நம்ம வீட்டில் பண்ணி தான் இந்த மசாலா போட்டு கலந்து 65 பண்ணுறோம். நீங்கள் சாப்பிடுங்க,
சாப்பிட்டுட்டு நீ நான் இப்போ நான் சொன்னால் புரியாது, நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க, சாப்பிட்டு எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த மசாலா கலவையோடு போடுங்க. மசாலாலாம் லீக் ஆகாதுங்க, ஏன்னாக்கா நம்ம ஆயில் போட்டு இது பண்ணி வச்சுருக்கோம், பைண்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதனால் மசாலா எதுவும் வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிறிஸ்பியாக வந்துடும், உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும், மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி பதத்தில் எடுத்துருங்க, டிஷ்யூ பேப்பரில் வைங்க. முதல்ல ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு தட்டில் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் அது வந்து டிஷ்யூ பேப்பரில், டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றுங்க.